ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர பெரியவாளோட அத்தியந்த பரம பக்தர் ஒருவர் இருந்தார் சதா காலமும் பெரியவாளோட கருணையை நினச்சி நினச்சி உருகுவார் ஒரு முறை அவரோட பெண்ணும் மாப்பிள்ளையும் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக காஞ்சிபுரம் கிளம்பினா இந்த பக்தருக்கு தன்னோட பகவானுக்காக எதையாவது கொடுத்து அனுப்பணும்னு ரொம்ப ஆசை அதனால் தினமும் வீட்டில் பிள்ளையாருக்கு நிவேதிக்கிறதுக்காக வச்சிருந்த அவள் பொரிய ஒரு பொட்டலமாக கட்டி அவ கிட்ட கொடுத்து கிட்ட சமர்ப்பிக்க சொன்னார் பக்தரோட பாவம் எல்லாருக்கும் புரியுமா கிளம்புற அவசரத்தில் அசிரத்தையாக அந்த பொட்டலத்தை அவ தரையில் வைக்க அங்கே ஓடி விளையாடின்றிருந்த பேரன் பேத்திகள் அதை தெரியாமல் தட்டி விட்டுட்டா அத்தனை அவள் புரியும் பூமியில் செதறிடுத்து அவள் அதை அள்ளி எடுத்துட்டு பெரியவா கிட்ட போனா அந்த பக்தருக்கு இந்த விஷயம் அவள் கிளம்பி போனதுக்கு அப்புறம்தான் தெரிய வந்தது பாவம் துடி துடித்து போயிட்டார் தேனம்பாக்கத்தில் அன்னைக்கு ஏக கூட்டம் புது மாதிரியாக அன்னைக்கு பெரியவா எல்லாருக்கும் விநாயகர் சன்னதிக்கு முன்னாடி அமர்ந்து தரிசனம் கொடுத்துட்டு இருந்தார் எதுக்காக இன்னைக்கு பிள்ளையார் சன்னதியில் போய் உட்கார்ந்துருக்காருன்னு பாரிஷதர்களுக்கு ஒரே குழப்பம் தரிசனத்துக்கு வந்திருந்தவா தினசு தினசா பழங்கள் பூக்கள்னு கூட கூடையாக பெரியவா முன்னாடி சமர்ப்பிச்சென்றிருந்தா அந்த பக்தரோட பொண்ணுக்கு அப்பா கொடுத்த இந்த அவில் பொறி பொட்டலத்தை எப்படி பெரியவா கிட்ட கொடுக்கறதுன்னு சங்கடமாக இருந்தது அப்போது பெரியவா மிக மிக அழகாக ஒரு விளையாட்டை அரங்கேற்றினார் கைத்தல நிறைகனிங்கிற திருப்புகளை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி பிள்ளையாருக்கு ஏகப்பட்ட பழங்கள் வந்துடுத்து ஆனால் இந்த அவில் பொறி தான் காணும் யாராவது அவில் பொறி கொண்டு வந்திருக்கேளான்னு கேட்டார் தெய்வத்தோட குரல் ஏதோ ஒரு கோடியில் தர்ம சங்கடத்தில் குழம்பின் இருந்த பக்தரோட பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தேனா பாஞ்சுது அவ்வளவுதான் கூட்டத்தை கிழிச்சிண்டு சாதாரண பேப்பரில் சுற்றி வச்சிருந்த அவள் பொரியை எடுத்துகிட்டு போய் பெரியவா முன்னால் சமர்ப்பிச்சா தன் பக்தர் அன்பை மட்டுமே தோச்சு பேப்பரில் சுற்றி கொடுத்திருந்த அவள் பொரியை தன்னோட திருக்கரங்களால் தொட்டு தன் பக்கம் இழுத்துண்டார் பெரியவா குசேலன் அழுக்கு மேல் வஸ்திரத்தில் முடிஞ்சு வச்சிருந்த அவளை கிருஷ்ணன் கைகளால் அள்ளி அள்ளி உண்ட கருணையை பாகவதத்தில் பலமுறை படிச்சிருக்கோம் இங்கே பெரியவா நடத்தின அவள் நாடகம் மூலம் பகவானோட பக்த வாசல்யத்தையும் அனுபவிச்சுருக்கோம் ஒரு அம்மாவுக்கு தன்னோட குழந்தை அழுக்கான கையால் எதையாவது திங்கிற பண்டத்தை அம்மாவோட வாயில் போடுறச்சே அவளுக்கு குழந்தையோட கை அழுக்கோ எச்சிலோ எதுவுமே தெரியாது அதோட அன்பு மட்டும்தான் தெரியும் சாதாரண அம்மாக்களே இப்படி அன்பில் மயங்குவான்னா லோக மாதாவான பெரியவாளோட வாத்சல்யத்தை அளவிட முடியுமா அவர் பாதாரவிந்தங்களை நம்பிக்கையோடு வணங்கி வழிபடுவோம் அந்த நம்பிக்கை நம்மளோட வாழ்க்கை பயணத்தை சுகமான பிரயாணமாக நடத்தி செல்லும் மகா பெரியவா அருள்வாக்கு எதை செய்வது நல்லது என்று தோன்றுகிறதோ அது புண்ணியம் எதை செய்யக்கூடாது என்று தோன்றுகிறதோ அது பாவம் உலகில் பிறந்த அனைவரும் புண்ணியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் நூற்றுக்கு எண்பது பங்கு பாவத்தையே செய்கிறார்கள் வாயாலையும் மனசாலையும் உடம்பாலையும் பணத்தாலையும் நாம் பலவித பாவங்களை தினமும் செஞ்சுகிட்டே இருக்கோம் கயிற்றை எப்படி சுற்றினோமோ அப்படியே தான் அவிழ்க்க வேண்டும் அதுபோல பாவ செயல்களின் பலனை கழிக்க புண்ணிய செயல்களில் ஈடுபடுவதே வழி மனம் வாக்கு உடல் பணம் என்று எல்லாவற்றாலும் நற்செயல்களில் ஈடுபட்டு புண்ணியத்தை தேடிக்கொள்ள முயல வேண்டும் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர